ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎன்ஜி தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாக் ஜெர்மனில் ஆரிஜினான ஒரு ப்ரீட். ஜெர்மன் மில்க்னாலே ஒரு கெத்தான விஷயமாக தாங்க மற்ற நாட்டில் பார்க்குறாங்க. அது காராக இருந்தாலும் சரி, டாக்காக இருந்தாலும் சரி, அவங்க கிரியேஷனுக்கு எப்போவுமே ஒரு தனி மதிப்பாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் த கிரேட் ஜெர்மன் பில்ட் டாபர்மேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், எந்த ஒரு டாகாக இருந்தாலும் நம்ம சேனலில் அதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோலேயும் டாபர்மேனோட ஹிஸ்ட்ரியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 1880 லூயிஸ் டாபர்மேனன் ஒரு ஜெர்மன் டேக்ஸ் கலெக்டர்னால உருவாக்கப்பட்ட டாக் ப்ரீட் தாங்க டாபர்மேன். அவர் ஒரு ப்ரொஃபஷனல் டாக் ப்ரீடர்லாம் இல்லைங்க, பட் அவருக்கு தேவைப்பட்ட குவாலிட்டிஸ் எல்லாமே ஒரு டாகில் இருக்கணும்னு நினச்சி பண்ண ப்ரீட் தான் டாபர்மேன். ஆக்சுவலாக இவர் இந்த டாக் ப்ரீடை அவரோட பர்சனல் கார்டிங்காகவே உருவாக்குனார். இந்த டாபர்மேன் எந்த டாக் ப்ரீட்கிட்ட இருந்து உருவாச்சுன்னு பார்த்தா, ராட்வீலர், ஜெர்மன் ஷெப்பர்ட், கிரேட் டேன், மான்செஸ்டர் டெரியர், ஜெர்மன் பாயிண்டோட மிக்ஸ்லேருந்து லூயி இதோட ப்ரீடை பண்ணார். ஸோ டாபர்மேனோட ஆரிஜின் ஜெர்மனி. அந்த டைமில் வேர்ல்டு வார் டூவில் இந்த டாகை யூஸ் பண்ணாங்க. வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் இந்த டாகோட கவுண்ட் ரொம்பவே ரெடியூஸ் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஹைலி எக்ஸ்டென்ஷன் லெவலுக்கு போயிடுச்சு. இந்த டாக்ஸை ரெண்டு கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட். ரெண்டாவது, யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த கேட்டகரியில் வர டாபர்மேன் யூரோப்பியன் கூட கம்பேர் பண்ணுறப்போ சைஸில் கம்மியாக இருக்கும். இந்த டாபர்மேன் வெரைட்டி மோஸ்ட்டாக ஷோஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அமெரிக்கன் கேனல் கிளப் மொத்தமாக 4 கலரில் ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, பிளாக் அண்ட் டேன், ப்ரௌன் அண்ட் டேன், ஃபான் கலர், ப்ளூ ஷேட். சரி, இப்போ நம்ம எந்த டைப் ஆஃப் டாக் சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜென்டிலாக ஃபேமிலியோடு பழகக்கூடிய டைப்பில் அக்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக வேணுன்ற பட்சத்தில் உங்கள் ப்ரையாரிட்டி இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்ததாக யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் பற்றி பார்க்கலாம். இந்த கேட்டகரி டாபர்மேன் டாக்ஸ்க்கு ஹெட்டு, ஃபுட் சைஸு பெருசாக இருக்கும். அமெரிக்கன் விட சைஸ் அண்ட் அப்பியரன்ஸ்லேயும் பெருசாக தெரியும். யூரோப்பியன் கெனல் கிளப் ரெண்டு கலர் இருக்க டாபர்மேன் ப்ரீட்க்கு மட்டும்தாங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, பிளாக் அண்ட் டேன், ப்ரௌன் அண்ட் டேன். மீதி இருக்க ரெண்டு கலர் ப்ரீட்க்கு அப்ரூவல் இல்லை. அதுக்கு என்ன ரீசன்னா, ஜெனட்டிக்காகவே இந்த கலர் ப்ரீட்க்கு நிறையா ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த யூரோப்பியன் டாபர்மேனை கார்டிங் பர்பஸ்க்காக வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷன். ரீசன் என்னென்னா, இதோட அக்ரிஷன் லெவல் அமெரிக்கன் ப்ரீடை விட அதிகம்னு சொல்கிறாங்க. அதே போல் யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் ஒரு டாக் சர்டிஃபைட் ஆகுதுன்னா அதுக்கு டெஸ்டிங் ஸ்கில்ஸ் நிறையவே பண்ணுவாங்க. நீங்கள் சிங்கிள் பர்சன் டாகாக வளர்க்கும்போது இந்த யூரோப்பியன் டாக் சூட்டபுளாக இருக்கும். பட் முக்கியமான விஷயம், நீங்கள் பப்பி வாங்குறப்போ நல்லா செக் பண்ணி வாங்கணும். ஏன்னா ஹெட் சைஸ் பெருசாக தெரிய, பார்க்க சைஸில் பெருசாக இருக்க கிரேட் டேன் டாக்ஸ் கூட ப்ரீட் பண்ணி விற்கிறது தான் சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ குட்டி வாங்குறப்போ பார்த்து நல்லா செக் பண்ணி வாங்குங்க. நெக்ஸ்ட், இதோட கேரக்டர் பற்றி பார்க்கலாம். டாபர்மேன் உலகத்திலே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாக் ப்ரீட்ஸ் கேட்டகரியில் 5வது இடத்துல இருக்குது. ஸோ இந்த டாக்ஸை ஆர்மியில் அப்புறம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் டாக்ஸ்னு லிஸ்ட் போட்டால் அதுலேயும் டாபர்மேன் இருக்கும். ஸோ இதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ டெரரான டாக்னு. அஃப்கோர்ஸ் ரொம்ப அக்ரெசிவான, ஸ்டபனான ஒரு டாக் ப்ரீட் ஓனர்ஸ்க்கு ரொம்பவே லாயலாகவும் செக்யூராகவும் இருக்கும். நம்ம இந்தியாவில் ரீசெண்டாக டாபர்மேனுக்கு டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. நிறைய டாக் லவர்ஸ் விரும்பி வாங்குறாங்கன்னா அதோட அப்பியரன்ஸ்க்காகவும் கார்டிங் நேச்சருக்காகவும் தான். நெக்ஸ்ட், ட்ரைனிங் பற்றி பார்க்கலாம். இந்த டாக்ஸ்க்கு அதிகமாகவே ட்ரைனிங் கொடுக்கணும். இது அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டாக்ஸும் கூட. ஸோ இந்த டாக்ஸ்க்கு ட்ரைனிங் பண்ண போதுமான இடவசதி இருந்தாலே போதும், பட் ட்ரைனிங் கம்பல்சரி கொடுக்கணும். அடுத்து அதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி பார்க்கலாம். டாபர்மேன்ஸ் ஒரு மீடியம் சைஸ்டு டாக். இதோட லைஃப் ஸ்பேன் 10 to 12 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெயிட் பார்த்திங்கன்னா, மேல் அடல்ட் 35 to 45 kgs வரைக்கும் இருக்கும், ஃபீமேல் 35 to 38 kgs வரைக்கும் இருக்கும். ஹைட் பார்த்திங்கன்னா, மேல் 26 to 28 inches, ஃபீமேல் 24 to 26 inches வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல ட்ரெயினான டாபர்மேன் அடல்ட் 44 km/h வேகத்தில் ஓடக்கூடியது. பிறக்கும்போது டாபர்மேனுக்கு டெய்ல் இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த ஓனர்ஸ் அதை கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது எதுக்குன்னு பண்ணுறாங்கன்னு இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் டாபர்மேன் பற்றி சொல்கிறாங்க. அது என்னென்னா, இந்த டாக்ஸை வேர்ல்டு வார் டூவில் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, அதோட நெக்கில் டைனமைட்னு சொல்லப்படுற வெடிக்கிற பொருளை கட்டிடுவாங்க. அந்த டாகை எனிமியோட பேஸ் உள்ளே போக வச்சு அதை வெடிக்க வைப்பாங்க.
இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, இந்தியாலேயே நம்ம தமிழ்நாட்டில் முதன் முறையாக 1952ல் டிடெக்டிவ் டாக் ஸ்குவாட் அண்ட் ட்ரைனிங் சென்டர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது இந்த கேட்டகரியில் சேர்க்கப்பட்ட மூணு வெரைட்டியில் டாபர்மேனும் ஒன்று. அடுத்து டாபர்மேனுக்கு வரக்கூடிய சில ஜென்ரல் ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டாபர்மேன் பீட்ஸில் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டிசிஎம், அதாவது டைலேட்டட் கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் இந்த டாகில் நிறைய இருக்குது மற்ற டாக் ஸ்பிரிட்ஸாக கம்பேர் பண்ணும்போது. கரெக்டான ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா சடன் டெத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதே போல் இந்த ப்ரீட்க்கு நம்ம ஓவராக ஃபுட் கொடுத்த அப்புறம் ஹெவி எக்ஸசைஸ் இல்லை வாக்கிங்க்கு விடக்கூடாது. இந்த ப்ரீட்னு இல்லை, எந்த ஒரு லார்ஜ் ப்ரீடாக இருந்தாலும் அப்படி பண்ணுறது நல்லதில்லை. ரீசன் என்னென்னா, ஜிடிவின்னு சொல்லக்கூடிய ஸ்டமக் ரிலேட்டட் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். இதையும் கரெக்டாக ட்ரீட் பண்ணலைன்னா பெரிய ப்ராப்ளம் வரும். இதுதாங்க மேஜரான ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம். அப்புறம் வேக்சினேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த நாய் பிறந்து 45 நாளுக்கு அப்புறம் தடுப்பூசி போடணும். மாதத்துக்கு ஒரு தடவை டிவார்மிங் பண்ணணும். 1 இயர் ஆனதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் ரேபிஸ் வேக்சினேஷன் பண்ணணும். 2 மாதத்துக்கு ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணுறது நல்லது அடல்ட் ஆன அப்புறமா. லாஸ்ட்டாக ப்ரைஸ் பற்றி பார்த்தோம்னா, மார்க்கெட்டில் 7000 டாபர்மேன் பப்பிஸ் அவைலபிளாக இருக்குது. பட் ஒரு ஸ்டாண்டர்டான பப்பி வாங்கணும்னா ப்ரைஸ் 18000 ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பெட் லவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.